நான் உங்கள் குக்கிங் வித் ஜீவா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராய் ஆனியன் ராய் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் வந்து நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையாவே ஒரு 6 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஏன்னா நிறைய இருந்தால் தான் அந்த ஆனியன் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கப்பில் ராய் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பூண்டு ஒன்றுக்குன்னு அந்த தோலோடவே தட்டுங்க, நல்லாயிருக்கும், அதோட கிறிஸ்பியாக வரும். தோலோடவே தட்டுங்க. கொத்தமல்லி நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும் மணமாக. அதே மாதிரி பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4 நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காயிறதுக்குள்ள நம்ம இந்த மாவுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம். வாங்க, ஒரு கப் அளவுக்கு ராய் மாவு எடுத்திருக்கேன், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, பெரிய பெரிய வெங்காயத்தை, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் அதே மாதிரி தேவைக்கான அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், நல்லா முதல்ல அந்த மாவு வெங்காயம் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்குவோம். ஏன்னா ஆனியன் பக்கோடா நம்ம போட போகிறோம். நல்லா இந்த ஆனியன் வந்து தனித்தனியாக ஊதி நம்ம கையிலேயே மேஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ரொம்ப சேர்த்துக்கிட்டோம்னா போண்டா மாவு மாதிரி போயிடும், போண்டா போடுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லாமல் வேறு ஆனியன் பக்கோடா மாதிரி ஆனியன் ஃபுல்லாக போட ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம அப்படியே குட்டை போட வேண்டாம், எண்ணெய் அப்படியே போண்டா மாதிரி இருக்கும், சாப்பிட்ற கவலை நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையிலேயே அப்படியே உதிர்த்தி விடுங்க. அப்படி போதுமே உதிர்த்து நாப்பில் போட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடியே நல்ல வெங்காயம் வந்து நீளமாக தான் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஈவினிங் வந்து டக்குன்னு ஒரு டீயும் ராய் பக்கோடா செஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பொங்கி வருது பாருங்க, அந்த நுரை அடங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெந்து அடங்கிடுச்சு. நுரை அடங்கி பாருங்க, நல்லா நமக்கு நல்லா கிறிஸ்பியான ஆனியன் ராய் பக்கோடா கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம ஒரு வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஆயில் அவ்வளோக்கா பிடிக்கலிங்க. இப்போ நமக்கு சுவையான ஆனியன் ட்ரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீயும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம்.